வெற்றி படிக்கட்டில் பயணித்து கொண்டிருக்கும் அறிவலை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இறைவன் இந்த உலகில் ஏன் விலங்குகளை படைத்தார் தெரியுமா? உயிரின சுழற்சிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விலங்கிடமும் இருக்கும் அதன் தனித்தன்மையை பார்த்து மனிதர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். இயற்கையை நாம் நேசித்தால், சற்று உற்று நோக்கினால், நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு விலங்கிடமும் ஒவ்வொரு உயிரினத்திடமிருந்தும் நாம் எண்ணற்ற பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எறும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும், காகத்தின் கூட்டுறவும் கழுதையின் பொறுமையும், நாயின் விசுவாசமும் நரியின் தந்திரமும், புறாவின் ஒழுக்கமும் புலியின் வீரமும், யானையின் அறிவும் சிங்கத்தின் நடையும், மானின் மானமும் மனிதனுக்கு தேவை என சான்றோர்கள் சொல்வதுண்டு. அப்படி பார்க்கும்போது இறைவனின் படைப்புகளில் பூச்சி இனங்களில் ஒன்றான சிலந்தி ஒரு மகத்தான படைப்பு. அந்த சிலந்தியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள சில பாடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. சிலந்திகள் வலையை பின்னுவதற்காக காத்திருப்பதில்லை, நேரத்தை வீணடிப்பதில்லை. நம்ம வீட்டிலேயே ஒரு 4 நாட்கள் கணினியை பயன்படுத்தலைன்னா பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல சிலந்தி வலை பின்னியிருக்கும். சிலந்தி வலை பின்னுவது அதனுடைய உணவை தேட, சிறு சிறு பூச்சிகள் கொசுக்களை பிடித்து உண்ணுவதற்காக. ஆனாலும் நமக்கான பாடம் அந்த இயற்கையான நிகழ்வில் இருக்கிறது. சிலந்தி வலையை சர்வசாதாரணமாக நாம் துடைத்து எறிந்து விடுகிறோம். ஆனால் சிலந்தி வலை அளவுக்கு பருமனுள்ள எஃகு இலையை விட சிலந்தியின் இலை மிகவும் கடினமானது என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஒரு பென்சில் சைஸுக்கு சிலந்தி இலை தடிமனாக இருந்துச்சுன்னா பறந்துட்டுருக்கிற போயிங் 747 விமானத்தை கூட இழுத்து நிறுத்திட முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? சிலந்திக்கு தன்னோட இயற்கையான தன்மை மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அது வலைய பின்னுது. மனிதர்களாகிய நாமும் நம்மோட தனித்தன்மை மேலே எப்போவுமே நம்பிக்கை வைக்கணும். சிலந்தி வலைய கொஞ்சம் உற்று பார்த்தா தெரியும் அது எத்தனை பெரிதாக இருக்கும் அப்படின்னு. நான் இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இவ்வளோ பெரிதாக செய்யணும் என்று தீர்மானித்த பிறகுதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதைப் போல சிலந்தி வலையை பின்ன தொடங்குகிறது. எத்தனை முறை மனிதர்கள் சிலந்தி வலையை களைத்தாலும் அது மீண்டும் மீண்டும் தனது வலையை பின்னும். பூச்சி இனமான சிலந்தியிடம் உள்ள இந்த விடாமுயற்சி மிகப்பெரிய விஞ்ஞானிகளை கூட ஆச்சரியப்பட வைத்திருக்கு. அதே போல தான் மனிதர்களாகிய நாமும் நம்மோட கனவுகளையோ கற்பனையோ யாராவது அளித்தா சிலந்தியைப் போல கலங்காமல் மீண்டும் மீண்டும் செயலாற்ற வேண்டும். ஒரு வலையை பின்னுவதற்கு சிலந்தி பல மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வலையை பின்னி முடிக்கும் வரை இடையில் அது ஓய்வெடுத்து கொள்வதே இல்லை என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம், திரைப்பட பாடல் போலதான் இந்த பாடமும் சிலந்தியிடம் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான பாடம். ஏனாதானோன்னு அந்த சிலந்தி வலை இருக்காது. நீங்கள் கவனித்து பாருங்கள், ரொம்ப நேர்த்தியாக அந்த வலையை பின்னும். தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப அழிக்கிறதுக்கு ரப்பரோ வேறு கருவிகளோ சிலந்திக்கிட்ட கிடையாது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக தன்னோட வேலையை சிலந்தி செய்யும். ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு சிலந்தி இன்னொரு சிலந்திக்கு வலை பின்னாது. ஒவ்வொரு சிலந்தியும் தனக்கு தேவையான வலையை தானே பின்னுகிறது. அதற்கு பிறர் உதவியை அது எதிர்பார்ப்பதில்லை. அதே போல வேறொரு சிலந்தி பின்னிய வலைக்கு இன்னொரு சிலந்தி சென்று வசிப்பதும் இல்லை, வாடகை தருவதும் இல்லை. வேறொரு சிலந்தியின் வலையை பார்த்து பொறாமப்படுறதோ அதை விட அழகாக நான் வலை பின்னணும் அப்படின்னோ நினைக்கிறதில்ல. நம்ம திறமை நம்மக்கிட்ட இருக்க எதுக்கு மனிதர்களிடம் இருக்கிற பொறாமை குணம் நமக்கு வேணும்னு ஒருவேளை சிலம்பி நினச்சிருக்குமோ? இப்போ சொல்லுங்கள், இப்படி பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிற பூச்சி இனமான சிலந்தி ஆறறிவுடைய மனிதர்களுக்கும் பல பாடங்களை சொல்லித்தருகிறது. அடுத்த முறை நீங்கள் சிலந்தியை வலையோடு பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியமான பார்வை இருக்கக்கூடாது, அக்கறையான பார்வையோடு இருக்கணும். சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்தில் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த கதையை நிறைய பேர் படிச்சிருக்கக்கூடும். அவர் எதிரிகளோட பல தடவை போர் புரிந்து தோல்வியடைந்து கடைசியில் உற்சாகம் குறைந்து இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஓடி ஒளிஞ்சு ஒரு குகையில் வாழ நேரிட்டது. அந்த குகையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது இனி என்ன செய்வதுன்னு கவலையோடு யோசித்து பார்க்கும்போது தலைக்கு மேலே உத்தரத்தில் சிலந்தி ஒன்று அங்கேருந்து தாவி இன்னொரு உத்தரத்துக்கு வலைய கட்டை எண்ணி பாய்ந்தது.
ரெண்டு உத்தரத்துக்கும் இடைவெளி அதிகமாக இருந்ததுனால அதை எட்டி பிடிக்க முடியாமல் சிலந்தி கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் அதற்காக பின்வாங்காத சிலந்தி மீண்டும் மேலே ஏறி முன்போலவே அடுத்த உத்தரத்துக்கு பாய்ந்தது. இந்த முறையும் கீழே விழுந்தது. இப்படி திரும்ப திரும்ப 6 தடவை கீழே விழுந்தும் தன்னுடைய முயற்சியிலே மனம் தளராத சிலந்தி மீண்டும் மேலே ஏறி வலை பின்னுவதை பார்த்த அந்த ராபர்ட் ப்ரூஸ்க்கு ஒரு சிந்தனை வந்தது. ஓ, இதே போல தான் நாமும் இருக்கிறோம். அந்த சிலந்தியும் நம்மளும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். கடவுள் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை இன்று காட்டினார். இந்த சிலந்தி எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் விடாமல் முயற்சிக்கிறது. அதே போல தான் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நாமும் பாடம் கற்றுக்கணும். மீண்டும் போர் செய்வோம், வெல்வோம் என்று தீர்மானித்த அந்த ராபர்ட் ப்ரூஸ் அதே போல சண்டைக்கு போனார், ஜெயிச்சார், சந்தோஷமாக இருந்தார். ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற ஆத்திசூடியின் நீதி சின்னஞ்சிறு சிலந்தியின் வாயிலாய் நம்மை சிந்திக்க வைக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை. பேசிக்கொண்டிருப்பவர் நாராயணமூர்த்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.